வாங்க சார், வாங்க சார், ரொம்ப சந்தோஷம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சார். நீங்கள் சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். இது அங்கே யாருங்க சார்? அது சும்மா பின்னாடி பிரேம் வச்சுருக்காங்க சார். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒருத்த கால நின்றுதே நான் தான் சார். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் உங்கள் டீம்ல வராங்களா? இல்லை, நான் மட்டும். நீங்கள் மட்டும் சோலோ பண்ணுறாங்க. ஆமாம், இடையில வா. ஆ ஆ சார், வாங்க சார். ம் ம் சரி, போ போ போ. ஒரே செல்ஃபி எடுத்துக்கிறப்பா. ஏய் ஏய் ஏய், மாடா மாடா, இப்போ வாழ அடி வாங்கினேன். வரும் போ. ஏய் இறா, ஒரே செல்ஃபி சித்தப்பா. இறா டேய், சொல்றத சொல்றேன். ஏய், அவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. போட்டு பெரிய லவ். ஏய், லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. வாட்டனா அப்படியே இப்போதான்டா வந்திருக்காருன்ற அதுக்குள்ள ஒன்றும் சொல் முறைக்காது. நீ அடிக்கிறத கூட தனியாக அடி, நான் சொல்கிற மாதிரி கேள்வி. ஏய், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். சார் இப்போ தான் வந்திருக்காரு, 3 மணி நேரம் இங்கே தான் இருக்க போகிறாரு. வந்து இல்லைடா, சொல்கிறது கேட்டுறா. சரி சரி, ஒரே நிமிஷம். ட்ராவலில் சாப்பிடாம வந்து எடுத்துகிட்டு போய் சார் இருங்க சார். அவங்க கம்மிங்க சார். சொல்கிறத கேட்டுறேன். பர வழியில் சாப்பிடாம 3 மணி இறக்குறாங்க. 3 மணி நேரம் டேய் சார், நான் பார்த்தேன் சார். இல்ல சார், ஒரு விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட் நாங்க கூப்பிட்டுருக்கோம், மறுச்சு நான் தான் உங்களை கூப்பிட்ட போனோம். இப்ப என்ன நம்பிதான் நீங்க வந்துருக்கீங்க? 3 மணி நேரம் வழியில் எதுவும் சாப்பிட முடியாமல் டயர்டாக இருந்தது. ஒரு மனுஷன் எதுக்கு சார் சம்பாதிக்கிறான்? சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறான். அந்த ஒரு அட்லீஸ்ட் வந்து இன்னும் தண்ணி கூட குடிக்கல நீங்கள். இப்போ நம்ம போய் சாப்பிட்டு விட்டு ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கப்புறம் சரி எங்கே போயிட போகிறோம்? 3 மணி நேரம் நீங்கள் எங்களுக்கு அடிமை தானே? இல்லை சார், இங்கே தானே இருக்க போகிறீங்க. அப்புறம் என்ன சார்? சாப்பிட்டு வரலாம். அதுதான் சார் நமக்கு முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வாழறதும் நம்மளை வாழ வைக்கிறதும் இந்த சாப்பாடு தான். வாழறதுக்கும் சாப்பாடு தான், வாழ வைக்கிறதும் சாப்பாடு. ஆமாம், உனக்கு தான் சாப்பாடு முக்கியம். பேசுவான் சார். ஆ, அப்புறம் அப்புறமா செல்ஃபி கொடுத்தா கம்மி சைலண்டாக இருக்கான். நாய் மாதிரி வாழாட்டிட்டு போவான் செல்ஃபி கொடுத்தா. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சார். நீங்களாம் என்ன பிரேமில் அவ்வளோ கலகலப்பாக இருக்கீங்க? என்ன மூஞ்சிலாம் தொங்கி போயிருக்கு போ. ஆ, அப்படி இருக்கு சார். ஆ, ஓகே ஓகே, வாங்க போகலாம். புரியுதுங்களா? சாப்பிட்றது தான் நம்ம கவிதா. அவரை பிடிக்கும். சரிம்மா, இப்ப என்ன கவிதா? இரு கவிதா, நான் சொல். அவர் எங்க போறாரு? 3 மணி நேரம் அவன் நமக்கு தான் அடிமை. சாரி சார், கம்முன்னு இருக்கேங்க சார். இப்படி வாங்க சார், நீங்க இப்படி வாங்க சார். கவிதா, நான் பாத்து, நீ போமா, நீ அம்மா கிட்ட சொல்ற, நீ போ, நீ அப்புறம் ஏய் பைத்தியம், எங்கடா பாப்பறான் அவன்? சரி கம்முனு, அவர் அவங்க அவர் இங்க தான் சார் இருக்கணும். சார் அசிங்கம் பண்றீங்க. ஐயோ, ஏய் சொல்றது கேட்ட சார். போட்டோ தானே கேக்குறேன். டயர்டா இருக்கறா மூஞ்சி. இல்ல சார், உங்களுக்கு தெரியாது சார், முகம் டயர்டா இருக்கறா. சாப்பிடல, தண்ணி குடிக்கலடா. அப்படியே போடா. ஏன்டா உசுறு வாங்க? நம்ம சொந்தக்கார போட்டோ மாமா. சார் ஒரே ஒரு போட்டோ இருக்கு. கம்முனு இருங்க சார் நீங்க. ஏய் போடா, நீ போடா. ஏய் இத பாரு, அவர்தான் சொல்ற. போடா. இத அத்தைட்ட சொல்றேன். இத எத்தனை சொல்லுப்பா? போடா. பிச்சப்ப வந்து வாங்கிருந்தோம். ஆமா, நீ வெளிய வா, அந்த வச்சு வெட்றையிரு. ஒரு எங்க போறீங்க நீங்க 3 மணி நேரம் எங்களுக்கு அடிமை. எங்க கூட தான் இருக்க போறீங்க. ப்ரோகிராம் முடிச்சுட்டு நான் பாய் சொல்லி உங்களை கார்ல ஏத்துற வரைக்கும் நான் தான் கூட. அப்ப எடுத்துக்கினா போதும், இடையில ரிலாக்ஸ் ஆன போதும் எடுத்துக்கினா போது.
ஐயோ சார், உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். வாங்க சார், சாப்பிடலாம். மனுஷனுக்கு முக்கியம் சாப்பாடு. நம்ம வாழறது சாப்பிடுறது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது செல்ஃபி. ஏய், நீ எப்படா வந்த? ஏய், இருக்கா எப்படா வந்த? வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து எல்லாம் வந்துக்கிறாங்களா? எப்படி எப்படி வந்த? ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. சரி சரி, இப்போ செல்ஃபில வேணும். ஏய் ஏய், போடா. அப்புறம் எத்தனை வந்தா? நம்ம அங்கேதான் இருக்கு. போடா. ஏய் அம்மா, இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? என்ன, ஒரு நிமிஷம் சார் இவன் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பார்த்தா பையன் பொட்டி பம்பா அடைக்கிறோம். இப்போ கூட இப்படி இப்படி தலையாட்டினா எதுக்கு பயந்துருவான்? சரியா போய் பேசுவான் மாமா அப்படின்னா. விட விட, வாங்க சார், நம்ம எதுக்கு? ஐயோ வாங்க சார், நீங்க சார் வாங்க சார், நீங்க நான் பார்த்து நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் அண்டை விட மாட்டேன் சார். காத்து கூட என்ன கேட்டுதான் சார் அண்டும் உங்க மேல. போதுமா? ஏன்னா நம்ம வாழறது எதுக்காக சார் வாழ்றோம்? சாப்பிட்றதுக்கு வாழறோம். அந்த நேரத்துல நம்ம ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். சரி, சாப்பிட்டு சார் தெரியாம ஒத்துக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், வாங்க சார். ஹலோ சார், எங்கே போகிறீங்க? நான் வர போகிறீங்க, அவங்க எல்லாம் பிடிச்சி போனேன். ஏய், போங்கடா அந்த பக்கம். சார் ஆ, சொல்லு, சொல்கிறா சொல்கிறா. ஆமாண்டா ஆமாண்டா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு சார் தண்டா கூப்பிட்ருக்கேன். என்னடா ம், அதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எங்கே, எப்படா? ஐயய்யா, இப்போ எவ்வளோ நேரத்தில் வரணும் நான்? சரி, 5 நிமிஷத்துலையா? நம்ம முனையில் பிரச்சனை. சரி சரி சரி, விடு விடு விடு. சரி, ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்கார் சார். சரி, நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஓகேடா 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 ஓகேடா. சரி, ஃபோனை கட் பண்ணுறேன், ஃபோனை கட் பண்ணுறேன், நான் பேசுகிறேன். தெருமணிக்கெலாம் நான் வரலங்க, பிரச்சனைக்கெல்லாம் நான் கூப்பிட்றீங்க. ஐயோ, வாங்க சார். சார் பிரச்சனை இங்கே வரல, பிரச்சனைக்கெலாம் வரேன், நான் ப்ரோக்ராம் வந்தேன். இங்கே வாங்க சார், நான் தெருமணிக்கு பிரச்சனைக்கெலாம் வர்றேங்க, நான் ப்ரோக்ராம் சார் தான் வந்தேன். ஐயோ, பிரச்சனை அது இல்லை சார் எனக்கு. இப்போ என் கூட வந்தானே சார், இப்போ பார்க்க வந்தானே சார், எங்கள் அக்கா பையன் வேகமாக வெளியே ஓடிக்கிறான், வண்டியில் மோதிட்டு இருக்கு. இப்போ வண்டிக்காரனை பிடிச்சி அடிச்சுங்கிறான், அங்கேருந்து போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த போயினா ஒரு நிமிஷம். ஏன்னா நான் போனால் எப்போ வரும் தெரியல. ஒரு செல்ஃபி மட்டும் நம்ம எடுத்துன்னு போயிடலாம் சார். ஏன்னா அப்புறம் உங்களை நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல சார். இந்த நேரத்தில் செல்ஃபியே வராது சார். இது சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி அப்படின்னு சார். ஏன் சார் அதுக்குள்ள சரி, இன்னும் கேமரா இது பண்ணல கேமரா அப்படி பார்த்து போய் போட்டு தப்பா நினைக்கிறீங்கண்ணா, தப்பா நினைப்பீங்களா? சரி சார், இங்கே பார் சார், கேமரா பார் சார். ஒரு நிமிஷம் சார், அங்க போ சார், அது டைனிங் டேபிள் இருக்கு சார். எங்க சார் நம்ம பசங்க? சார் இப்ப படுக்க வச்சு இப்ப சார். சார் கண்ணை தொட்டு சார், செல்ஃபி எடுத்து டார்ச்சர் பண்ண ஒரு நிமிஷம் சார். டார்ச்சர் பண்ணுவாங்க சார் இவனுங்க, அக்கா பசங்க அண்ணன் பசங்க. இப்ப சார் இப்போ இந்த சார் நீ எடுத்து சார், அந்த அந்த பக்கம் எடுத்து சார். தோல்மல கை போடு சார், நல்லா எட்டி போடு சார். நிமிந்து நில்லு, கண்ணாடி கைட்டு சார், கண்ணாடி. இப்படி போ சார், இப்படி பேச, லோ ஆங்கிள் போ சார். எடு சார், இருட்டா இருக்கு, லைட்டு தான் வருது அதுல. அது நான் லைட்டிங் ஏத்திக்கிறேன் சார். இருப்பா இருப்பா, தூரக்கு கொஞ்சம் இப்படி பெரிய சார். சூப்பர் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார்.
சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன மட்டும் தனியாக சார்? டேய் சொன்னா புரியாது. என்ன மட்டும் தனியா சார்? நீ இல்லை, என்ன மட்டும் தனியா பேக் கேமராவில் கூட சார். இப்படி ஆயிடுச்சு. ஆ, அப்படி கேமரா மாற்றி எடுத்து செல்ஃபி கேட்டு டார்ச்சர் போடுறேன். போடா போடா, மனசு எதுக்காக வந்துடுது சார்? எடுத்து சார், டக்குன்னு எடுத்து நீ போய் சாப்பிடு சார். அங்கே வர பிரச்சனை போலுது. ஆ ஓகே சார், சரி கிளாரிட்டி வந்திருக்கான்னு பார்த்துக்குறேன் சார். அது வேறு பிரச்சனை, ஏன்னா நம்ம போகிற இடம் அந்த இடம் இதுன்னு. ஆஹா, சிரிக்க ஒழுங்காக சிரிக்க மாட்டேடா நீ. என்ன சார் நீ? வா சார். சார் ஒரு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு எடுக்கிறது இல்லை சார். பெரிய பெரிய ஆர்டிஸ்டே கட்டி பிடிச்சி எடுக்கிறது இல்லைங்க. விடுங்க நீங்க சார். சரி சார், இப்படி கை கோத்து சார். இது ஒன்று தான் சார் லாஸ்ட் சார். நம்ம வாழை வந்திருக்குதே எதுக்காகனா சாப்பிட்ணும், சம்பாதிக்கிறது இதுதான் சார். சிரிச்ச மாதிரி இருக்கு சார். ரைட் சார். சார் அப்போ நேராக போயிட்டு லெஃப்டில் போயிடாதீங்க சார், டைனிங் ஹால் ரைட்டில் போங்க. எல்லாம் எங்கள் அக்கா பசங்க சித்தப்பா எல்லாம் வெயிட் பண்ண. ஏய் சார், அனுப்பிடுறேன், எல்லோரும் செல்ஃபி எடுத்துங்க. அதுக்கப்புறம் சைடு அது சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா மனுஷனை. ஆ சொல்லுங்கள் சார். இல்லை இல்லை, அங்கே தான் வந்துட்டு பார்த்துரும் வந்துட்டேன். இதோ நீங்கள் தெரியுறீங்களே. ம், ஏய் எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு சாரை சாப்பிட கொடுக்கடா. இப்படியே போட